அன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு எங்கள் அம்மா 100 ரூபா கையில் கொடுத்து ஏதாவது வாங்கி சாப்பிட்றான்னாங்க. நானும் என்னடா சாப்பிட்லான்னு சொல்லி சிக்கன் ரைஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். வண்டி எடுத்துட்டு ரோட்டில் போகிறப்ப யாருமே இல்லை, நான் மட்டும் அண்ணாவது இடம் தனியாக போயிட்டு இருந்தேன். ஒரு வழியாக நானும் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன். அங்கே போய் கடை இருக்குன்னு பார்த்தா ஏன் நேரமும் இன்னும் தெரில, இன்னைக்கு கடையை மூடிட்டு போயிட்டானுங்க. அட பாவீங்களான்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இருந்தேன். அந்த கண்ணு கண்ட தூரம் கடையே இல்லை. அப்புறம் ஒரு வழியாக என் கண்ணில் இந்த நேமே இல்லாத கடை மாட்டிக்கிச்சு. சரி நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு பிடிடான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டேன். உங்களை சிக்கன் ரைஸ் கேட்டேன், தம்பி என் மகளில் இருக்குது உனக்கு என்ன வேணும்னாரு. ஆனால் எனக்கு ஒரு சிக்கன் ரைஸ் போட்டு கொடுத்துருக்குன்னு சொல்ல மாட்டி அண்ணன் பார்த்தீங்கன்னா கடையில் முட்டையை உடச்சு விட்டு அதில் சோறு போட்டு நல்லா கிளற ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரகசியமாக செஞ்சு வச்ச மசாலாலாம் மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு மலைச்சாளர் மாதிரி. அப்புறமேட்டு சில்லி சிக்கன் எடுத்து நல்லா வறுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வறுத்து அப்படியே அது கடையில் போட்டு கிண்டி கிண்டி நான் அப்படியே ஒரு எலக்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கையில் கொடுத்தாங்க பாருங்க. பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங் ஆகிடுச்சு. அது அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எடுத்து ஓப்பன் பண்ண பாருங்க, பார்க்கும்போதே வாசனை மணக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் திரும்ப இந்த மிட் நைட்டில் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த ஷாப் எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் பிரபா ஜவுளிக்கடை ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ரோடு போகும். அப்படியே நேராக ஒரு 500 மீட்டர்ஸ் போனீங்கனாலே இந்த கடை வந்துடும். அந்த பக்கம் போனீங்கன்னா சாப்பிடலன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்.